தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனைய வணக்கம் இது உங்கள் தமிழ் நீட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றுக்குரிய நீட் எக்ஸாம் வந்து விரைவில் நமக்கு வரப்போகுது நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா அப்ளிகேஷன் போடும்போது முன்கூட்டியே நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தயார் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இது தொடர்பாக வந்து நிறைய விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே எழுதுன ஸ்டூடண்ட்டை கேட்டுருந்தீங்கன்னா நிச்சயமாகவே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டதன் விளைவாக வந்து இந்த வீடியோ நான் வந்து இன்றைக்கி கொடுக்குறேன் ரெண்டாவது வந்து அப்ளிகேஷன் எந்த மாதிரி நேரத்தில் கொடுப்பாங்க எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மார்ச்சில் இருக்கிறோம் ஏப்ரல் மே ஜூன் குறைந்தது இன்னும் ஒரு மூன்று மாதம் அதாவது ஜூன் மாதம் எண்டு அல்லது ஜூலை ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக நமக்கு நீட்டுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் குறைஞ்சது ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னடியாவது நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் மார்ச் மாதம் எட்டுலேயே வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்குரிய டேட் வந்து கொடுத்துருவாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சரி இந்த மாதமோ இல்லது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நமக்கு நீட்டுடைய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு தெரிய வருது அப்படி ஸ்டார்ட் ஆனதாக நமக்கு குறைஞ்சது ஜூன் எண்டு அல்லது மே ஃபஸ்ட்டு வீக்கில் ஆர் செகண்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதற்கு இடையில் நாம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இமீடியட்டாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தயார் செய்யணும் அப்படின்னு தான் மெயினாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப ஈஸியான விஷயம்தான் அது வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நான் எல்லாம் தயார் செய்து தான் வைக்கணுமா அப்படின்னா அதுவும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஆனாலும் சொல்ல போகிற விஷயங்களை பார்த்தா கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க நான் சொல்கிற விஷயங்கள்ல ஏதாவது உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் அதை மட்டும் நீங்கள் தயார் செய்து சரியாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் இந்த வருஷம் நடக்க போகிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் தான் நடக்க போகுது ஆன்லைன் கிடையாது இப்போ வந்து பேராமெடிக்கல் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைனில் நடத்துனாங்க ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நீட் வந்து நடத்த முடியாது ஏன்னா இது ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பேர் வந்து எழுதுகிறாங்க ஸோ பதினாறு லட்சம் பேர் பதினெட்டு லட்சம் பேர் மேபி இந்த வருஷம் வரத்துக்கூட வாய்ப்பு இருக்குது அப்போ அவ்வளோ பேரையும் நம்ம வந்து ஆன்லைனில் ஒரே மாதிரி கொண்டு வரணும்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெப்சைட்லேயே ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுது அதுவே வந்து ஹேங் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ரெண்டாவது வந்து இதை பார்ட் பார்ட்டாக பிரித்து நமக்கு கண்டிப்பாக ஆஃப்லைனில் தான் நடத்த போகிறாங்க பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் தான் நடக்க போகுது நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு ஃபில் பண்ணி அதாவது அந்த ரவுண்டு இருக்கும் பபுள் ஷீட்டு அதை ஷேட் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க அந்த ப்ராக்டிஸ்லாம் முன்கூடே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது தனி நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குரிய ப்ராக்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் தவிர்த்து நாம் அப்ளை பண்ணும்போது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் தயார் செய்து இப்போ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி வேணும் அது ரீசண்டாக நீங்கள் எடுத்ததாக இருக்கணும் அதுதான் தான் நான் சொன்னேன் உங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இமீடியட்டாக அந்த டைமில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க முன்கூட்டியே ரொம்ப முன்னாடியே எடுக்கக்கூடாது அதே நேரத்தில் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து ஸ்பெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதாவது கண்ணாடி போடுறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து கண்ணாடி போடாமல் இருந்தாலும் சரி அந்த மாதிரி விஷயம் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை வந்து வேகலாம் கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கண்ணாடி போட்டு எடுக்கிறது தவறு கிடையாது ஆனால் வந்து இன்டர்வியூலையும் சரி உங்களுடைய கவுன்சிலிங்கும் சரி எல்லாத்துலேயும் நீங்கள் நேரடியாக கண்ணாடி போட்டுகிட்டு தான் இருக்கணும் அதே போல் சில பேர் வந்து தாடி வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்களாக இருந்துன்னா அதை முன்கூட்டியே வந்து நீங்கள் ஷேவ் பண்ணுறத வந்து க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துருங்க அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக வேணும் அதே நேரத்தில் அந்த ஃபோட்டோ வந்து குறைஞ்ச ஒரு நாலு காப்பி நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் போ ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க எதை எந்த நேரத்தில் நம்ம எப்படி கேட்குறாங்கன்னு நமக்கு சொல்ல முடியல அதனால் அதை தயாராக வச்சிருங்க ரெண்டாவது இதில் இன்னொரு டவுட் வரும் பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதை எது சார் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்ச ஒரு ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக வேணும் நீங்கள் நான்கு ஃபோட்டோ நான் சொன்னேன் நாலில் ஒரு இரண்டு அல்லது மூன்று ஃபோட்டோ வந்து உங்கள் நேமை டேட்டு நேமை போட்டு நீங்கள் வைங்க டேட் மீன் டேட் ஆஃப் பர்த் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த டேட்டும் உங்களோட பேரும் வந்து அந்த ஃபோட்டோவில் கீழே வர மாதிரி ரெண்டு மூணு ஃபோட்டோ வச்சுக்கோங்க அது இல்லாமல் ரெண்டு மூணு ஃபோட்டோ வச்சுக்கோங்க எது எப்படி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடியாக கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் ரெடி பண்ணி வச்சிக்கிறது ஒன்று சரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து ஷீட்டு கண்டிப்பாக வேணும் ஏன்னா இதெல்லாம் வந்து இங்கே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெப்சைட்டில் டென்த்துடைய ஷீட் கண்டிப்பாக வேணும் நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் டூ ஷீட்டும் சேர்த்து வைக்கணும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்து இப்போ தான் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத போகிறீங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ளஸ் டூ மார்க் ஷீட் வரும்னா நீங்கள் டென்த்து மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கப்புறமா ப்ளஸ் டூ கேட்பாங்க அந்த ப்ளஸ் டூ வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகும்போது எடுத்துகிட்டு போனால் போதும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப் ரெடி பண்ணி வைக்கிறீங்க ரெண்டாவது மார்க் ஷீட் ரெடி பண்ணி வைக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்களே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அதுவும் தேவை தான் ஏன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நமக்கு ஸ்டேட் போர்டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நமக்கு ரிசர்வேஷனில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு நாம் வந்து எழுதுவோம் ஸோ அதை நம்ம எழுதும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்யூனிட்டி கண்டிப்பாக தேவைப்படும் அந்த கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக இருக்கிறது என்னென்னா ஓசி பிசி எம்பிசி எம்பிசியில் இப்போ ஒன் இயர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இது இல்லாமல் டிஎன்சி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கவுங்க என்னென்ன கேட்டகரி அந்த கேட்டகரி தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும் அதுவே நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ளிகேஷன் ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த கேஸ்ட் எதுவுமே தேவையில்லை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்சி எஸ்டி தவிர மீது எல்லாருமே வந்து ஓபிசி அப்படின்னு ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துடுவாங்க எல்லோரும் ஒரே கேட்டகரியாக மாற்றிடுவாங்க அது எப்போன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு ஜிப்மர் எய்ம்ஸ் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க ஆல் இண்டியா கோட்டாக்கு அதாவது ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்ம ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் மட்டும்தான் உங்களுக்கு ஓபிசி அப்படின்னு சர்டிஃபிகேட் தேவை அந்த ஓபிசி யார் யார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஓசி பிசி எம்பிசி எம்பிசி ஒன் இயர் டிஎன்சி அதுக்கப்புறம் வந்து பிசிஎம் இவங்க எல்லாருமே இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே கேட்டகரி ஓபிசி அப்படின்றது ஓபிசியில் முக்கியமாக வந்து வருட வருமானம் எட்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கிறவங்க வருட வருமானம் எட்டு லட்சத்துக்கு அதிகமாக இருக்கிறவங்க ரெண்டாக பிரிப்பாங்க அதுதான் வந்து க்ரிமி லேயர் நான் க்ரிமி லேயர் இது தொடர்பாக ஒரு வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கிரிமி லேயர் அதாவது ஓபிஎஸ்சியில் நீங்கள் க்ரிமி லேயரில் வந்தீங்கன்னா வருட வருமானம் எட்டு லட்சத்துக்கு மேலே இருக்கணும் ஓபிஎஸ்சிலே வந்து நான் க்ரிமி லேயரில் நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் வருட வருமானம் எட்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நான் க்ரிமி லேயரில் வர முடியும் அப்போ அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் கிரிமி லேயராக நான் கிரிமி லேயராகிறத நீங்கள் செக் பண்ணி நீங்கள் டிக் பண்ணி கொடுக்கணும் அப்படி நான் கிரிமி லேயர் வந்து அதுக்குரிய சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அது எங்கே சார் வாங்கினாலும் இ சேவை மையத்துக்கு போய் நீங்கள் வாங்கலாம் அல்லது உங்களுடைய அந்த வருவாய்த்துறை ஆஃபீஸருங்களே நமக்கு சார் கேஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க இல்லையா அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து முக்கியமானது அப்ளை பண்ணும்போது மட்டும் இந்த லேயர் நான் லேயர் ஓபிசி என்ற கேட்டகரி எல்லாமே வந்து எதுக்குள்ள நமக்கு வருதுன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு மட்டும்தான் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு அது தேவையில்லை அதாவது தமிழ்நாடு கவுன்சிலிங்க்க்கு அது தேவையில்லை ஸோ இதை அப்ளை பண்ணும்போது பண்ணுற விஷயங்கள் ஸோ இது ஒன்று முடிஞ்சுது ஸோ மெயினாக இது மட்டும்தான் இரண்டாவது சிக்னேச்சர் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி சிக்னேச்சர்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே சிக்னேச்சர் உங்களுக்கு கவுன்சிலிங்கே போகும்போது தேவை நீங்கள் வந்து காலேஜில் போய் அட்மிஷன் போகும்போது ஒரே மாதிரியான சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும் நான் ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ பற்றி சொன்னேன் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுதான் ஒரு நாலஞ்சு காப்பி எடுத்து வச்சிக்கிங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சிக்கிட்டிங்கனா தான் உங்களுக்கு காலேஜில் போகும்போது அங்கே ஃபோட்டோ கேட்பாங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் கொடுக்கணும் ஏற்கனவே அப்ளிகேஷனில் போட்டால் அதே ஃபோட்டோவாக கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதுதான் முக்கியம் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு எடுத்துகிட்டு கம்மியாக எடுத்துகிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு திரும்ப ஒரு ஃபோட்டோ எடுத்து போய் கொடுத்தேன் இது வந்து மிஸ் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அதுக்கு தான் முன்கூட்டியே நீங்கள் காப்பியை கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுக்கிங்க எப்போ எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே ஒரே மாதிரியான காப்பியை நீங்கள் கொடுக்கணும் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் முடிஞ்சுது நான் சர்டிஃபிகேட்டும் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இதை இதை மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் மற்றபடி வேறு எதுவும் தேவைப்படாது ரெண்டாவது உங்களோட ஆதார் நம்பர் அந்த அது ஆதார் நம்பர் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆதாரில் இருக்கிற பேரும் உங்கள் ஷீட் மற்ற டிசி போன்ற விஷயங்கள் இருக்கிற பேர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஆதாரில் நீங்கள் ஈஸியாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு சேவை மையத்துக்கு போனீங்கன்னா ஆதார் சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் அது கரெக்ஷன் முன்ன முன்கூட்டியே பண்ணி வச்சுருங்க ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தயாராக வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் எதாது வச்சு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்குரிய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டுட்டு போகணும் அதுக்கு தனியாக அந்த டைமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்ன அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஓபிசி நான் பற்றி பேசினவங்களுக்கு எம்பிசியில் வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிசியில் ஒன் இயர் அப்படின்னு ஒரு கேட்டகரி பிரித்து அந்த ஒன் இயருக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அந்த ரிசர்வேஷனை பற்றி எப்படி அதை பிரித்து கொடுக்குறாங்கன்ற ரிசர்வேஷனை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்